வணக்கம். அதாவது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் நடக்கின்ற தசராங்கிறது தமிழ்நாட்டையே மிக விமர்சையாக தென்னிந்தியாவிலேயே மைசூருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய தசராங்கிறது நம்ம முத்தாரம்மன் கோயிலில் நடைபெறுகிறது. வருகின்ற 15ஆம் தேதி குடியேற்றத்துடன் 24ஆம் தேதி அந்த கடற்கரையில் நடக்கின்ற சமூகத்துடன் நடக்க இருக்கின்றது. அதற்காக நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து பல்வேறு துறைகள், காவல்துறை, அச்சாரன்சி துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, அதே போல் பொதுப்பணித்துறை, வார்ட்போர்ட், குடிநீர்த்துறை, இபி துறை, அனைத்து துறையும் இணைந்து நம்ம வந்து தசராக்காக என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும், என்னென்ன முன்னேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் வருகின்ற தசராவுக்கு 10 லட்சம் பக்தர்கள் மேலே வர இருக்கின்ற காரணத்தால் அந்த பக்தர்களுக்கு ஏற்பாடு வசதிகளை, குறிப்பாக வந்து கழிவறை வசதி, குடிதண்ணீர் வசதி, அவர்கள் தங்கும் வசதி, பேருந்துகள் வந்து சென்று வர வசதிகள் அனைத்தையும் வந்து நம்ம வந்து ஏற்பாடுகள் செய்ய இருக்கின்றோம். பேருந்துகள் கிட்டத்தட்ட வந்து 250க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நம்ம வந்து இந்த தடவை தசரா நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து தயார் செய்யப்பட்டுள்ளோம். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து தசரா முடிந்தவுடன் பக்தர்கள் செல்வதற்குண்டான சில குறைகள் ஏற்பட்டிருந்தது. அந்த குறைகளை நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது எந்தெந்த வழித்தடங்களில் வந்து குறைகள் சென்ற வருடம் அமைந்ததோ அதை களையும் வண்ணமாக இந்த வருடம் அதாவது 150 பேருந்துகள் தான் போன வருஷம் இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் 250 பேருந்துகள் விட்டுருக்கோம். பொதுவாக திருநெல்வேலி மார்க்கத்திலையும் தூத்துக்குடி மார்க்கத்திலையும் அதிகமாக பேருந்துகள் நம்ம வந்து இந்த வருஷம் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யோசிச்சிருக்கோம். அதே போல் குடிதண்ணீர் வார்ட்போர்ட் மூலமாக 5 லட்சம் லிட்டர் டெய்லி குடிநீர் வந்து தினசரி அங்கு கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய உள்ளோம். அதே போல் கழிப்பறை வசதிகள் சென்ற வருடம் வந்து வெறும் 150 கழிவறை தான் நம்ம வந்து டெம்பரரி டாய்லெட்ஸ் வச்சுருக்கோம். இந்த வருஷம் வந்து 300 டெம்பரரி டாய்லெட்ஸ் திருப்பி குறிப்பாக வந்து 7 இடங்களில் நம்ம வந்து வைக்க சொல்லியிருக்கோம். அதே போல் கடற்கரையை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காக டெடிக்கேட்டடாக வந்து கிட்டத்தட்ட வந்து 130 பணியாளர்களை கொண்டு அதை வந்து கடற்கரையை சுத்தமாக செய்ய விரும்புவோம். குடிநீர் பொறுத்தவரைக்கும் தண்ணீர் பந்தல் போன வருஷம் நல்லா போட்டுருக்கோம். இந்த ஒவ்வொரு தண்ணீர் பந்தல்லையும் பபுள் டாப் வச்சு ஒவ்வொரு முறையும் வந்து இந்த பபுள் டாப் மாற்றுறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நம்ம வந்து போன வருஷம் செஞ்சிருந்தோம். அதே போல் இந்த வருஷமும் குடிநீருக்கு வந்து பபுள் டாப் நம்ம செய்ய உள்ளோம். அதே போல் டெம்பரரி டிரான்ஸ்ஃபார்மர் எக்ஸ்ட்ராவை போட்டு நம்ம பவர் கட் எதுவும் ஆகாதபடி செய்ய உள்ளோம். உங்களுக்கு தெரியும் அந்த குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டர் அந்த ஓபி பில்டிங் மாணவி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சிஎஸ்ஆர் நிதியுடன் கிட்டத்தட்ட வந்து 3.5 கோடிக்கு அந்த அந்த பிஎஸ்சியோட மெயின் பில்டிங் நம்ம கட்ட போகிறோம். அது இடித்து இப்போதைக்கு வந்து நம்ம வந்து பேஸ்மெண்ட் லெவலில் இருக்குது. இருந்தாலும் டெம்பரரி மேக்ஷிப்ட் அரேஞ்ச்மெண்ட்டாக ஒரு சின்ன டிஸ்பென்சரியை அங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட நலத்துறை விடுதியில் நம்ம வந்து அமைக்க இருக்கின்றோம். இதுக்காக பிரத்யேகமாக 10 மருத்துவர்களை அழைத்து அந்த மருத்துவர் மூலமாக இந்த 10 நாட்களும் நம்ம வந்து கேம்ப் நடத்த இருக்கின்றோம். அதே போல் மற்ற கோவில் நிர்வாகம் சார்பாக வருகின்ற பக்தர்களுக்கு தங்கும் இடம், அதே போல் அவர்கள் சாமி தரிசனம் செய்வதற்குண்டான கியூ ஃபார்மேஷன் அனைத்தையும் வந்து கோவில் நிர்வாகம் செய்ய இருக்கின்றது. கடற்கரை பகுதியில் இருக்கின்ற உடைமரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அங்கே வந்து பார்க்கிங் ஸ்பேஸும் போட போகிறோம். டெம்பரரி பேருந்து நிலையமும் நம்ம வந்து அமைச்சு அதில் வந்து கிராவல் அடித்து மழை பெய்தால் கூட பேருந்துகள் சீராக செல்வதற்குண்டான நடவடிக்கைகள் நம்ம வந்து மேற்கொள்ள இருக்கணும். அனைத்தும் வந்து அந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானிக்கப்பட்டது. அடுத்த 5-6 நாட்களில் அந்த வேலைகள்லாம் துரிதப்படுத்தப்பட்டு இந்த குடியேற்றம் தொடங்க நாளிலேயே நம்ம வந்து அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கோம். சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு எதுவும் பண்ணி சிறப்பு ரயிலுக்கும் நம்ம அப்பீல் கொடுத்துருக்கோம். அதாவது டிஆர்எம் மதுரைகிட்ட பேசியிருக்கேன். சிறப்பு ரயில்களை வந்து உடனடியாக இயக்க வேண்டும் என்று அவர்களும் வந்து செய்வோம் என்ற உறுதியை கொடுத்துள்ளார்கள். கூடிய விரைவில் தென்னக ரயில்வே மூலமாக அந்த அறிவிப்பு சிறப்பு ரயில் அறிவிப்பு வரப்படும். அதே போல் பிஎஸ்என்எல்டின்னு சொல்லி ஏன்னா 10 லட்சம் நபர்கள் கூடும்போது ஃபோன் வந்து உடனடியாக ஜாப் ஆகும். சென்ற முறை திருச்செந்தூர் சூரசமரத்தை கூட அதை நம்ம பார்த்தோம். அதனால் பிஎஸ்என்எல் மூலமாக டெடிக்கேட்டடாக டெம்பரரி டவர் வச்சோம்னா இன்னும் அதிகப்படியான பக்தர்கள் ஒரே இடத்துல குழம்பியிருக்கும் போது அந்த செல்போன் சிக்னல்ஸ்லாம் வந்து வராதபடி நம்ம பண்ணியிருக்கோம். காவல்துறை மூலமாக கிட்டத்தட்ட 3000 காவலர்களை நம்ம வந்து பணியமர்த்தி டெடிக்கேட்டட் கண்ட்ரோல் ரூம் போட்டு சிசிடிவி கேமரா மூலமாக நம்ம வந்து தொடர்ந்து கண்காணிக்க இருக்கிறோம். வேறு எந்த விதமான தடங்கள் இடைஞ்சல்களும் ஏற்படாத வண்ணம் காவல்துறையும் வந்து கண்காணிப்பதற்காக காவல்துறை கண்காணிப்பாளர் அவர் சரியான முறையிலே வந்து அந்த செக்யூரிட்டி பிளானையும் போட்டிருக்காரு. உள்ளூர் விடுமுறை அளிக்கிறோம். அது வழக்கம் போல் நம்ம வந்து ஜீவப்படி வந்துடும். சரி சரி ஓகே தேங்க்யூ.